சமூக வலைதளங்கள்ல எல்லார் மத்தியிலயும் அதிகமா டிஸ்கஸ் ஆன ஒரு ரீசெண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தா அது தர்ஷன் சனம் ஷெட்டிக்குள்ள நடந்த விஷயம் தான். தர்ஷன் சனம் ஷெட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல கோவமான சனம் ஷெட்டி எவ்வளவோ தர்ஷன் கிட்ட பேச ட்ரை பண்ணியும் கடைசி வரைக்கும் தர்ஷன் கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசலையா. அதனால உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சனம் ஷெட்டியும் மீடியால அவங்க தரப்பு நியாயங்களை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாங்க. தர்ஷனும் சும்மா சொல்லக்கூடாது, அவரோட சைட் நியாயங்களை அவரும் மீடியால நிறைய பேர்த்துக்கிட்ட சொன்னாரு. ஆனா தர்ஷன் சைட்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சனம் ஷெட்டி தர்ஷனுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. தர்ஷன் ஒண்ணுமே இல்லாம இருந்தப்ப கூட தர்ஷனோட மனசுக்காக அவங்கள லவ் பண்ணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சனம் ஷெட்டியால உதவ முடிஞ்சதோ அந்த அளவுக்கு உதவி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தர்ஷன் தான் இந்த டைம்ல ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறம் சனம் ஷெட்டியை விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் சனம் ஷெட்டி டிசியை மீட் பண்ணிட்டு இப்போ விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தர்ஷன் மேல கம்ப்ளைண்ட் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட விடாம எஃப்ஐஆர்காகவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷனையும் ரெண்டு தடவை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. தர்ஷனும் உள்ள போயிருக்காரு. விசாரணையில அவர் சைடு எதுவும் எடுபடாததுனால வரும்போது ரொம்ப அப்செட் ஆகி அழுதுட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்ட் அதோட ரெண்டு தடவை முன்ஜாமீன் அப்ளை பண்ணியும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்திருக்குது நீதிமன்றம். அதனாலயும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு தர்ஷன். இப்போ தர்ஷன் எங்க இருக்காருன்னே தெரியல. அவரோட போனும் நாட் ரீச்சபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தர்ஷன் மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இது மூலமாவே தெரியுதுன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, தர்ஷன் மேல தப்பு இருக்கா, சனம் ஷெட்டி மேல தப்பு இருக்கா, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இஸ் டெஃபினெட்லி மை பிரதர். அவனை திட்டுற உரிமை எனக்கு இருக்கு, இருந்துச்சு. அவனை நான் திட்டியிருக்கேன். நாளைக்கு நான் பார்த்தேன்னா கூட நான் சத்தியமாக அவனை திட்டுவேன். நான் வெளியில் வந்தப்போ சனம் காட் இன் டச் வித் மீ. சனம் இஸ் அ வெரி நைஸ் கேர்ள். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் நான், என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்.